ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்சி மீடியா வேர்ல்ட். இந்த சேனலோட நோக்கம் நீங்கள் எளிமையான முறையில் சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இமேஜஸை வச்சு எப்படி மூமெண்ட்ஸ் கொடுக்கறது, எப்படி அந்த கீ ஃப்ரேம் செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த இமேஜுக்கு எப்படி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இமேஜஸ் தான் வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது, நீங்கள் ஒரு வீடியோ ஃபைல் கூட வச்சு கூட பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து எப்போதும் போல் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்டில் போய்ட்டு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அகெயின் ஆல்ரெடி நான் தமிழன் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்ற நேம் கொடுக்குறேன். ஸோ வெல்கம் நேம் கொடுத்துட்டு, ஸோ ஆல்ரெடி நான் செட் பண்ண வச்ச ஆப்ஷன் தான் இது, நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு தேவையான பேஜ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டுருக்கோம். ஸோ இதில் போயிட்டு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ஃபைலில் போய் நியூ போயிட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாதீங்க, ஏன்னா நான் ப்ராஜெக்ட் தான் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதனால் சீக்வன்ஸ் தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ இப்போ நான் சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேமராஸ் லென்சஸ் அந்த டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டம் செட்டிங்ஸுக்கும் மாற்றிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிட்டி கேமராஸ் அதுக்கு பேஸ் பண்ணி உள்ளாமே செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 720 அந்த 1080 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் நம்ம அப்லோட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டியான லெவலில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 720 கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு இப்போ தேவையான வந்து டைம்லைன் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜஸ் எடுக்க போகிறோம். இமேஜஸ் எடுக்கிறது நான் உங்களுக்கு ரெண்டு மூணு விதமான வேஸ் சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ட்ராக் பண்ணுவோம், இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராக் பண்ணி கொண்டு வருது. ஸோ இன்சர்ட் பண்ணி கொண்டு வருவோம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்டில் எடுத்துகிட்டும் டபுள் கிளிக் பண்ணலாம். ப்ராஜெக்டில் போயிட்டு இந்த சீக்வன்ஸ் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேப் வரும். ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இப்போ போய் நான் டவுன்லோட் ஸ்கூலில் நான் வச்சுருக்கிறேன் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுலேருந்து நான் எடுக்க போகிறேன், நீங்கள் எந்த ஃபோல்டர் வச்சுக்கணுன்றது பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேப்டாப் மாடல் இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ இதை போய் நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறேன். ஓகே, ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த இமேஜ் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் உங்களுக்கு என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி இமேஜ் கிடையாது, பிஎன்ஜி இமேஜ். பிஎன்ஜி இமேஜ் ஆல்ரெடி நான் பற்றி சொல்லியிருக்கேன், ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுறது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி இமேஜ். ஓகே, இப்போ அந்த இமேஜை கொடுத்துட்டு, ஸோ இந்த இமேஜுக்கு இப்போ நான் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் கொடுத்தோம், எஃபெக்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதை சொல்லிட்டு சில எடிட் பண்ண ஆப்ஷனும் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நான் எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கும், ஓப்பன் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு, எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 இது கொடுத்துருப்பாங்க, ப்ரீசெட்ஸ் ஆப்ஷன் உண்டு, அப்புறம் இதுலேருந்து ஆடியோ எஃபெக்ட்ஸ் வீடியோ எஃபெக்ட்ஸ் நிறையாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது ப்ரீசெட்டாக உள்ள ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இதை வச்சு நம்ம மாற்றலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன்.
இந்த ஃபாஸ்ட் பிளேயர் அவுட்டு இன்னும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே காமிக்கும். இதை நான் ஓகே கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ எதுவுமே ஆகலை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அந்த எஃபெக்ட்ஸை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது ஒன்று இங்கே சைடில் இருக்கும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு அந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த பிளர் இன்னு அவுட் அப்படின்றது இங்கே ஃபாஸ்ட் பிளர் அவுட் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த ரேஞ்சில் கொடுத்தனோ அதே ரேஞ்சில் எனக்கு வந்துகிட்ருக்கும். சப்போஸ் நான் கீ ஃப்ரேம் கொடுத்து பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மாறி மாறி வரும். ஸோ கீ ஃப்ரேம் கொடுத்து எப்படி பண்ணுறது, நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ லைட்டாக லிட்டில் புட் நான் இங்கே லைட்டாக இங்கே நான் நவுத்துறேன். இப்போ இந்த பிளரை கம்மி பண்ணிட்டேன். ஸோ அகெயின் இங்கே நவுத்திட்டு பிளரை அதிகமாக்குறேன். அகெயின் இங்கே நவுத்திட்டு பிளரை மறுபடியும் நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ப்ளே பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு ப்ளர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வர மாதிரி. ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம கீ ஃப்ரேமை செட் பண்ணி நம்ம பண்ண முடியும். இது வந்து சிம்பிளாக பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த எஃபெக்ட்ஸாக இருந்தாலும் சரி அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விடுங்க. விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இமேஜ் எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அது ஆட் ஆகிடும். நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னோ அது சைடில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபைல் மெனுவை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டு ஆப்ஷன், ரீடு ஆப்ஷன். நார்மலாக நம்ம டெலீட் பண்ணிட்டோம் மறுபடியும் கொண்டு வரணும், இல்லை அகெயின் வந்துட்டு டெலீட் பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ஷன். இல்லை கட் பண்ணுறது இமேஜையோ இல்லை டெக்ஸ்டையோ அதோ கட் பண்ணுறது, இல்லை காப்பி பண்ணுறது அகெயின் தேவைப்பட்டால். ஸோ காப்பி பண்ணால் வந்து பேஸ்ட் பண்ணுறது, பேஸ்ட் இன்சர்ட் தேவையான இடத்துல நம்ம பேஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஸோ அதேமாதிரி பேஸ்ட் பண்ண ஆட்ரிபியூட்ஸ், ஸோ எப்படி என்ன மாதிரி இருக்கணும், ஸோ எந்த இடத்துல கரெக்டாக பொசிஷன் வச்சு பேஸ்ட் பண்ணுறது, பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் காமிக்கும். ஸோ அது மாதிரியும் பண்ண முடியும். ஸோ அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எனேபிளில் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ். நம்ம பண்ண வந்து சப்போஸ் தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை கிளியர் கொடுத்தாலும் கிளியர் ஆகிடும். ஸோ ரிப்பிள் எடிட் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மேலே நம்ம சப்போஸ் கம்பைனை வச்சு பண்ணும்போது சின்ன சின்ன மைன்யூட் ரன் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்பிள் எடிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலீட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா டூல் லெவல் கொடுத்துருக்காங்க ரிப்பிள் எடிட்னு நான் இங்கே காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ரிப்பிள் எடிட் டூல்னு இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுறது, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறத மேட்ச் பண்ணுறது, டீசெலக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து தேவைப்பட்டால் ஃபைன் பண்ணுறது, ஃபைன் நெக்ஸ்ட் ஆப்ஷன். லேபிள் மார்க்கிங் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம தேவையில்லாம் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷனும் உண்டு, ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சிங்கிளாக பண்ணுற ஆப்ஜெக்டை நான் டீம் ப்ராஜெக்டாக நான் மாற்றுறேன் அப்படின்றதும் இதில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா டீம் ப்ராஜெக்ட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன செட்டிங்ஸ் பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட்டு, தென் ப்ரௌஸ் வெர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ ஆட்டோ சேவ் ஆப்ஷன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மை சேஞ்சஸ் நான் பக்கத்தில் வேறு சிஸ்டம் வச்சுருந்தேன் ஷேர் பண்ணுறது. ஸோ ரிசால்வ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதில் ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் தான்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஒரிஜினல், இந்த கிளிப்பில் எடிட் பண்ணி ஒரிஜினல் எடிட் பண்ணுறது, எடிட் அடப் ஆடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடிஷன் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எடிட் பண்ண முடியும், இல்லை டேரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் வச்சு நம்ம எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் அப்பியரன்ஸ், ஆடியோ, ஆடியோ ஹார்ட்வேர், கேப்சர் பண்ணுறது, கொலாபரேஷன், கண்ட்ரோல் சர்வீஸ், எல்லாமே கிராஃபிக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் ஓவரால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் உண்டு. ஸோ மறக்காமல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மெனூஸ் ஆப்ஷன், அடுத்த சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.